வணக்கம் நேயர்களே, வாரத்தின் கடைசி நாள், மேலும் கடந்த 6 நாட்களாக சந்தைகளுடைய வீழ்ச்சியை இன்றைய தினம் மார்க்கெட் பார்த்தோன்னா ஒரு பவுன்ஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். 202 புள்ளிகள் அதிகரித்து 19,059 முடிவடைந்தது. அட்வான்சஸ் 1684, டிக்ளைன்ஸ் 338. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரத்தை பார்க்கும் பொழுது பயங்கர பாசிட்டிவாக உள்ளது என்று சொல்லலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் எல்லா துறைகளுமே பாசிட்டிவாக இருக்கிறது. பிஎஸ்யூ பேங்க், மீடியா அண்ட் ரியாலிட்டி ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் கொடுத்தது என்று சொல்லலாம். மோர் தென் 2% ஜம்ப்னு சொல்லலாம். அதுபோல் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பும் ஒரு ரோரிங் அப் மூவ் இன்றைக்கி வந்தது என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் ஏறிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா சிப்லா, கோல் இண்டியா, ஆக்சிஸ் பேங்க், மாருதி இவையெல்லாம் 3% கிட்டத்தட்ட ஜம்ப் ஆகிருக்கு. நெஸ்லே அண்ட் ஹெச்எல்டெக் 2% ஏறியிருக்கிறது. ஐடிசியின் டாக்டர் ரெட்டி இன்றைய தினம் பின்னடைந்துள்ளது. ஸோ தங்கம் பார்த்தோன்னா அது போல் 90 ரூபாய் இறங்கி 60,862, வெள்ளி 9 ரூபாய் இறங்கி 71,573, குருடாயில் 133 ரூபாய் அதிகரித்து 7,078 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் ரஷ்யாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்கும் பொழுது 15% அதிகரித்துள்ளார்கள். எதுக்குன்னாக்கா சேஃப்கார்ட் தேர் இன்ஃப்ளேஷனை. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து பெட்டராக இருந்ததுன்னா மற்ற நாடுகளுக்கு இது ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடும். அதுபோல் ஜேபி மோர்கன் இன்றைய தினம் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா அப்கிரேட் த இந்தியன் ஸ்டாக்ஸ். அதுதான் முக்கிய காரணம் சந்தைகள் ஏறுவதற்கும். அதுபோல் சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதுவும் பாசிட்டிவ் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதுமாரி ஓமன் நாடு என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்தியாவினுடைய கரத்தை நாடியுள்ளார்கள். எதுக்குன்னு பார்த்தோன்னா ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அப்போல் ஜப்பானினுடைய மார்க்கெட்டும் இன்றைய தினம் ஏறி இருக்கிறது. முக்கியமாக சிப் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லீடிங் ரெக்கவரி அப்படின்னே சொல்லலாம். அதுமாரி இந்தியாவினுடைய மாம்பழ எக்ஸ்போர்ட்ஸ் டு த யூஎஸ் பார்த்தோம்னா ஒரு ஃபினாமினல் குரோத்தை வந்து தொட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் எஃப்எம்சிஜியில் இந்துஸ்தான் லீவர் பார்த்தோம்னா 2023 இதுவரையும் 3% வீழ்ச்சி அடைஞ்சுள்ளது என்று சொல்லலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை டெல்டா கார்ப், ஆக்சிஸ் பேங்க், டிஎல்எஃப் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் நிஃப்டியை டெக்னிக்கலாக பார்த்தோம்னாக்க நிஃப்டி வந்து ஒரு ஃபார்ம்டு ஓவர்சோல்டு டெரிட்டரியிலிருந்து ஒரு சான்சஸ் ஆஃப் அப்சைடு மூமெண்ட்டும் பவுன்ஸும் இல்லையா, அதுதான் இப்போ நடந்திருக்கு. இது வந்து ஃப்ரம் த லோவர் சைட்லேருந்து நடந்ததுனால இது கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதுமாதிரி வாலடிலிட்டி இண்டெக்ஸும் என்ன சஜஸ்ட் பண்ணுறதுனாக்க, இன்றைய தினம் வந்து அந்த அன்சர்டனிட்டி இந்த மார்க்கெட் வந்து குறையக்கூடும் என்ற விஷயத்தை இன்றைய தினம் வாலடிலிட்டி இண்டெக்ஸ் நமக்கு அறிவுறுத்தி உள்ளது. அதுபோல் புட் கால் ரேஷியோ வந்து 0.97 இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஹையர் லெவலில் தான் இருக்குமே தவிர கீழே விழுவதற்குண்டான வாய்ப்புகள் குறைவாக உள்ளது. மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஏப்ரல் 2023 பிறகு அந்த 200-day மூவிங் அவரேஜ் கிட்டத்தட்ட இன்றைக்கி தொடரா மாதிரி வந்தது. பட் டுடே மார்க்கெட் அகெயின் இட்ஸ் கான் அப். ஸோ 19,050 மற்றும் 19,160, 19,050 அண்ட் 19,160 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். அதுபோல் 18,965 18,965 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக சந்தைகளுக்கு இருக்கக்கூடும். நம்மளுடைய சிறப்பு பதிவுகளை சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.